இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகாசங்கமத்தோடைய ரீசெண்ட் ரெண்டு எபிசோடில் சந்தியாவை எப்படி ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தில்லாலங்கடி வரலாம் செஞ்சு பீரோக்குள்ளேருந்து வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து வந்து உள்ளார வச்சு சந்தியாவை வந்து மாட்டி விட்டு அதை வச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க பார்வதியும் வெண்பாவும். ஆனால் கடைசியில் வந்து அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை, அது எப்படியும் வந்து கெட்டதை நல்லது ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி பாப்பா அது ஒரு வீடியோ எடுத்தாங்க. இதெல்லாமே ஓகே. அதுக்கப்புறமா வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு சந்தியா சந்தோஷப்படுறாங்க, பார்வதி இதே சமயத்தில் வந்து சே அப்படின்னு வெறுப்பாயிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு பெரிய தவறு செஞ்சிடறோம் நம்ம. ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒரு சாதாரணமாக ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிடுச்சு, ஒரு மிகப்பெரிய தப்பு. என்னென்னா ஒரு நியூஸ் ஒரு கொஷின் பேப்பரை திருடி எடுத்து கொண்டு போய் திருட்டுத்தனமாக போதையை போத்திட்டு எல்லாம் வச்சுட்டு வந்துருச்சு. இப்போது உங்களோட வீடியோ ஒன்று இருக்குது, இந்த வீடியோவில் லைட்டாக உங்கள் முகம் தெரிகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியல அப்படிங்கும் போது என்ன முத முதல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வரும்னா, சாதாரண ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு வந்து பயமாக தான் இருக்கும். ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருதுன்னு முழிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா அந்த பயத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஏதாச்சும் நடிக்க ஆரம்பிப்போம். அடுத்து இந்த தப்பை வந்து மறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ பொய்யில் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாட்டினோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே டக்குன்னு பார்வதி வந்து அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு ஆதாரமா, இதை வச்சுனா எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி சந்தியாவை போட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, அவங்களுடைய தப்புக்கு உணரக்கூட வேணாம், இவங்க கெட்டவங்களாவே வச்சுக்கிட்டோம், ஆனால் பயப்படக்கூட இல்லைன்னா அது எப்படி ரியல் லைஃப்பில் உண்மையாக இருக்க ஒரு கதையை வந்து சீரியலாக எடுத்த மாதிரி ஆகும். அது மாதிரி ஒரு கதை வந்து நிஜ வாழ்க்கை மனிதர்களை வச்சு எடுக்கிறதுனால தான் தமிழில் இருக்க அந்த குடும்ப சீரியல்கள் அப்படிங்கிற ஒரு ஜானரே இருக்குது. ஆனால் அதில் போய் இப்படி கேரக்டர் வைக்கும் போது அப்படி இன்னும் பயங்கரமாக வந்து பல கொலைகள் பண்ண ஒரு கொலகாரம் வந்து அந்த மாதிரி சொன்னால் ஓகே. இல்லை ஒரு பேத்தலாஜிக்கல் லையர் அப்படிங்கிற பிறவியிலே வந்து பொய்களை அதிக சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை எப்படி ஏற்றுக்க முடியுது? இது இவங்க மட்டும் இல்லை, வெண்பாவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல தடவை வெண்பா ஏகப்பட்ட மோசமான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. சாதாரணமாக ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க பொண்ணு, அதே சமயத்தில் ஒரு கொலைக்கு ஆர்டர் பண்ணி ஒரு கொலையை ட்ரை கொலை பண்ண இது பண்ணாங்க. பாரதியுடைய முதல் காதலி அவங்க தான் கொன்னாங்க. அதுக்கு பிறகு பல தடவை வந்து அவங்க ஓன் சித்தப்பாவை கட்டி போட்டதுலேருந்து பல கொலை முயற்சிகளில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் ஆட்களை வச்சு விஷம் வைக்கிறதுலேருந்து விஷ ஊசி போடுற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் அதுக்கு பயப்படுற மாதிரியும் ஒரு தடவை கூட காமிக்கல. அண்ட் அந்த கேரக்டர் வந்து மாட்டிப்பமாங்கிறத பற்றி கவலையப்படுறதில்ல, போலீஸை பற்றி கவலைப்படுறதில்ல, எல்லா சுச்சுவேஷன்லேயுமே வந்து இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனமான வேலைகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி வந்து பார்க்குற இடத்துலலாம் கண்டமேடி போகிற இடத்துல நான் தான் வில்லி, நான் தான் வில்லி அப்படின்னு, நாங்களோட தான் நாங்களோட தாங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. திடீர்னு பார்த்தா யாராச்சும் அந்த ஒரு தடவை கண்ணம்மா வந்து ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு அங்கே இருக்க லேடிக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும், உடனே அவங்கள்ட்ட போய் பேசிடுவாங்க, அவளை கொள்றதுயா அவளை கொண்டுறியா நான் காசு தரேன் அப்படிங்குவாங்க. திடீர்னு இங்கே வந்து பார்வதி வந்து சாமி கும்பிட்றதை பார்த்துட்டு டக்குன்னு பார்வதியிட்ட போயிட்டு நானும் வில்லி நீயும் வில்லி அப்படின்றாங்க. இந்த மாதிரி உண்மையில ஒரு வில்லி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மோசமான ஒரு ஆள், எல்லாத்தையும் கொலை பண்ணி இப்படியே நினைக்கிற சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, தெருவில் போகிறவங்க வரவங்கள்ட்ட எல்லாமே நான் வில்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி லாஜிக்கலாக கரெக்டாகும்? இந்த மாதிரி அதே மாதிரி நாய்க்குட்டி மாதிரி போராடலாம் கூடயே சுற்றி போகிறது, பாரதி எங்கே போனாலும் அங்கே இருக்கிறது, கோலை போட்டி நடந்தால் கோலை போட்டி நடக்கிற இடத்துல இருக்கிறது, கிளினிக்கை தவிர எல்லா இடத்துலையும் இருக்குனா இவங்களுடைய வருமானம் என்ன, இவங்களுக்கு எந்த வகையில் வருமானம் வருது? இவங்க சித்தப்பா கேரக்டர் ஏற்கனவே காணும், சரி 8 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பாதியிலே வந்து அவர் இல்லாமல் போயிட்டார் இறந்துட்டாருங்கிற மாதிரி வச்சுட்டாலும் கூட, அதை கதையில் காமிக்கலன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இது எப்படி வந்து ஒரு லாஜிக்கலாக இப்படி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்பில் இருக்க முடியும்? டாக்டர் தொழிலும் ஒழுங்காக பார்க்கறது இல்லை, அங்கே எங்கேயுமே போகிறல, ஒரு வாரம் கிழமை இங்கே வந்துடுறாங்க, பாரதி இங்கே வந்தாருன்னா ஓகே குடும்பம் இருக்கு வராரு, இவங்க எங்கே வந்தாங்க எங்கே தங்கியிருக்காங்க இவங்களுக்கு எப்படி ரூம் வந்துச்சுங்கிறது வந்து, ஏன் இவங்க எதுக்குமே பயப்படாமல் போராடலாம் அப்படி பண்ணுறாங்கிறதுக்கு லாஜிக்கலாக ஒரு காரணம் இருக்கா? சீரியலில் ஒரு லாஜிக் பார்க்க வேணாங்கிறது வேற ஒரு விஷயம், ஆனால் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா கொஞ்சமாச்சு வந்து தப்பு பண்ணாமல் மாட்டினா இது பண்ணால் அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த இடத்துல தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த வில்லிங்கெல்லாம் மாட்டவே மாட்டாங்க. எந்த கதையில வேணாலும் பார்த்துங்க கரெக்டாக எஸ்கேப் ஆயிடுவாங்க, வில்லனும் வில்லியும் அவங்கள தவிர எல்லாரும் ஜனார்த்தனன் மோசமானவர் அப்படின்னு ஒவ்வொரு தடவை யோசிப்பாங்களே தவிர பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு தடவை கூட அவங்க மாட்ட மாட்டாங்க. வெண்பாவும் அப்படி தான், பார்வதியும் அப்படி தான், சிவகாமியும் அப்படி தான். அப்படின்னா எத்தனை வருஷம் நம்ம இழுக்கலாம்னு நினைக்கிறோம் கதையை, அத்தனை வருஷத்துக்கு அந்த கேரக்டர் மாட்டாமலே கொண்டு போயிட்டே இருப்போம். அப்படின்னா நிறைய லாஜிக் ஓட்டைகளை தாண்டி தாண்டி தான் போகணும். அப்போ அந்த லாஜிக் ஓட்டைகளை வைக்கிறது எப்படி, பார்க்குற பார்வையாளர்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி வைக்கிறதா, இல்லை சரி ஓகே இது கதை வந்து சீரியலுக்கு இவ்வளோ போகுதுன்னு நினச்சி வைக்கிறதா? அப்போ நீங்களும் சீரியலுக்கு லாஜிக் தேவையில்லைங்க, சீரியல் தானே எதுக்கு லாஜிக் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை திரைப்படமோ சீரியலோ லாஜிக் இல்லாமல் போகிறது ஓகே தான், ஏன்னா ரியல் லைஃப்போட கொஞ்சம் அதிகமான விஷயங்களை காமிக்க வேண்டியது இருக்கும், மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அது ஒரு லிமிட்டாக இருக்கணும், அதை தாண்டி போகும்போது ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் அந்த மாதிரி ஒரு கதைனா பரவாயில்ல, இந்த கதையில் வந்து அது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களுக்கு தோன்ற அதே மாதிரி கேள்விகள் இருக்கா, வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.